பண்டாரதி புராணம். இந்த பண்டாரதி புராணத்தோட பிரேக் டவுன் தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். எஸ், பண்டாரதி புராணம் செகண்ட் சிங்கிள் அப்படிங்கிற ஒரு விஷயம் முதல்ல கூட சினிமா 360 அப்படிங்கிற ஒரு ஷோவில் வந்து ஒரு நியூஸாக சொல்லியிருப்பேன். பண்டாரதி புராணம் அப்படிங்கிற ஒரு பாட்டுக்கு தனுஷோட ஃபேன்ஸ்லாம் ரொம்ப ஈகராக வெயிட் பண்ணிருக்காங்க. இது ஒரு பக்கம் ஈகரான வெயிட்டிங் போயிட்டு இருக்கும்போது கர்ணன் படத்தோட டீமும் ஒரு 2 மணி நேரத்துக்கு ஒரு தடவை ஒரு போஸ்டர் ரிலீஸ் பண்ணி கியூரியாசிட்டியை அதிகம் கிளப்பிட்டு இருக்காங்க. ஸோ இந்த பண்டாரதி புராணத்தில் எந்த ஒரு விஷயத்தை எடுத்து அது சம்மந்தமாக பாடல் வரப்போகுது, இதுக்கு என்னென்ன ப்ராப்ளம்லாம் வரப்போகுது அப்படின்னு சொல்லிட்டு நான் முதல்ல சொல்லியிருந்தேன். ஒரு வழியாக ப்ரீமியம், அதாவது வந்து ப்ரீமியர்லாம் போட்டு அப்படி இப்படின்னு சொல்லி பண்டாரதி புராணம் அப்படிங்கிற ஒரு பாட்டை வந்து ரிலீஸ் பண்ணிட்டாங்க. செகண்ட் சிங்கிளாக கர்ணன் படத்தில் வந்து வந்திருக்கு. ஸோ இந்த பாட்டோட பிரேக் டவுன் என்னடா, பாட்டில் என்னது பிரேக் டவுன் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கிட்டத்தட்ட இந்த பாட்டுக்குள்ளே வந்து ஒரு படத்தோட லீடு பார்த்த மாதிரியான ஒரு ஃபீல் எனக்கு இருந்தது. அதை ஷேர் பண்ணலாம் தான் வந்து கண்டென்ட்லாம் எடுத்துகிட்டு வந்துட்டேன். ஸோ பண்டாரதி புராணம் இந்த பாட்டை வந்து ஃபஸ்ட்டு கேட்குறதுக்கு முன்னாடி, விஷுவலாக பார்க்குறதுக்கு முன்னாடி, இந்த இடத்துல எழுத்துக்களாக வந்தது முதல்ல யாருன்னு அப்படின்னு பார்த்தீங்கன்னா லிரிக்ஸிஸ்ட். ஸோ லிரிக்ஸிஸ்ட் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா யுகபாரதி. ஓ, யுகபாரதி பாட்டை எழுதியிருக்காரு. ஸோ எவ்வளோ சென்சேஷனலாக இருக்க போகுது அப்படின்னு ஒரு பக்கம் யோசிச்சு அப்படி ஒரு தாட்டில் போயிட்டு இருக்கும்போது பார்த்தீங்கன்னா இன்னொரு பக்கம் சிங்கர் தேனிசை தென்றல் தேவா அப்படி சொல்லிட்டு இன்னொரு பக்கம் வந்து சிங்கரை காமிக்கும்போது, ஸோ தேனிசை தென்றல் தேவா அவரோட இசையில் வந்தால் மெலோடிகள் அதிகமாக இருக்கும், பட் அவரோட வாய்ஸில் வரும்போது இந்த வோக்கல் எப்படி போகும் அப்படிங்கிற ஒரு டவுட் இருந்தது. ஒரு பக்கம் பார்த்தீங்கன்னா சுண்டக்கஞ்சி சோறுடா சுதும்பு கருவாடுடா அப்படிங்கிற ஒரு மைண்ட் தாட் ஒரு பக்கமும், இன்னொரு பக்கம் ஓப்பன் த டாஸு மாக்கு ஓப்பன் த டாஸு மாக்கு அப்படிங்கிற ஒரு ஸ்லாங் இன்னொரு பக்கம். ஏன்னா தேவா அப்படின்றவர் எப்பயுமே வந்து குத்தல இறங்கி குத்தல வேற லெவலில் இருப்பாப்ல. ஸோ பண்டாரதி புராணம் யுகபாரதியோட லிரிக்ஸ் அட் சேம் டைம் வந்து தேவா பாடும்போது இது எந்த வித காம்போல போக போகுது, இது எப்படியெல்லாம் எக்ஸப்ட் பண்ணலாம் அப்படி சொல்லிட்டு ஒரு எதிர்பார்ப்பு இருந்தது. பட் இதெல்லாம் பிரேக் பண்ணுற மாதிரி வந்து இந்த பாட்டை வந்து டாப் நாச் பண்ணிருக்காரு நம்ம தேனிசை தென்றல் தேவா. அது மட்டும் இல்லாமல் மியூசிக் சந்தோஷ் நாராயணன் வேற லெவல் பண்ணுறாப்ல. ஸோ மியூசிக்கை பற்றி ரிவ்யூ பண்ணுற அளவுக்கு நமக்கு மியூசிக்கில் நாலேஜ் இல்லை, பட் பாட்டு இதில் இருக்க லிரிக் இதை தாண்டி அதில் காட்டியிருக்க விஷுவல் இதை வச்சு தான் இந்த பிரேக் டவுன் இருக்குது. ஸோ இதை தாண்டி இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பாடல் பண்டாரதி புராணம் அப்படிங்கிற ஸ்டார்ட் ஆகிறது முன்னாடியே இந்த இடத்துல ஒரு ஒன்லைனை கொடுக்குறாரு. அது யார் அப்படின்னு யுகபாரதி சேம் டைம் ஆரி செல்வராஜ். இவங்க கொடுக்குற ஒன்லைன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பண்டாரதி எனும் காலப்பறவை ஏமராஜாவின் வாழ்க்கையின் மாட விளக்கான கதை அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ காலப்பறவை அப்படின்னா வந்து எதை பற்றியுமே கவலைப்படாமல் தான் இஷ்டத்துக்கு காலப்போக்கில் பறக்கும் ஒரு பறவை தான் காலப்பறவை. ஸோ பண்டாரதி எனும் காலப்பறவை இதில் வந்து பண்டாரதி அப்படின்றவங்க இந்த படத்தில் ஏமராஜாவோட ஒய்ஃபாக பண்ணியிருக்க ஒரு கேரக்டர் தான். ஸோ பண்டாரதி அப்படின்றவங்க ஃப்ரீடம் லைஃப் வாழ்கிறாங்க. அவங்க ஏமராஜாவோட வாழ்க்கைக்கு வந்ததுக்கப்புறம் ஏமராஜாவோட வாழ்க்கையில் கிடைக்கிற ஒரு வெளிச்சம் தான். ஸோ இந்த வெளிச்சம் கிடைக்குதுன்னா அதுக்கு பின்னாடி ஏமராஜா ஒரு இருளான வாழ்க்கையை வாழ்ந்துருக்கணும். அதை தான் வந்து இந்த படத்தோட ஸ்டார்டிங்லேயே சொல்கிறாங்க. இந்த ஸ்டார்டிங்கில் இது லெட்டராக எவ்வளோ இருக்கோ சேம் டைம் அதை விஷுவலாகவும் மாரி செல்வராஜ் அவரோட ஸ்டைலில் காட்டியிருக்காரு. பார்த்தீங்க அப்படின்னா ஒரு விளக்கு வந்து மாடத்தில் எரிஞ்சிட்டு இருக்கு. ஏமராஜாவின் வாழ்க்கையில் ஏற்றப்பட்ட ஒரு விளக்கு தான் பண்டாரதி அப்படின்னு சொல்லி ஸ்டார்ட் பண்ணுறாங்க. ஸோ இதை ஒன்லைனாக சொல்லணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பழமையான இனிமையான காதல் அதுதான் வந்து இந்த பண்டாரதி புராணம் அப்படிங்கிற மாதிரி ஸ்டார்டிங்கில் இருக்குது. ஸோ இந்த பண்டாரதி பாட்டை எடுத்து பார்க்கும்போது இதில் விஷுவலாக ஒரு ஃபீலிங்காகவும் நமக்கு மென்டலாக ஒரு ஃபீலிங்காகவும் கொடுக்குறாங்க. ஸோ விஷுவல் ஃபீலிங் பார்க்கும்போது எப்படி இருக்குன்னா, மக்க கிழங்குதப்பா அப்படி சொல்லிட்டு நம்ம மக்கள் செல்வனோட பாட்டு ஒன்று இருக்கும்ல, அதாவது அந்த மக்க கிழங்குதப்பா பாட்டோட விஷுவலைஸும் சேம் டைம் சாங்கோட ஃபீலிங்கை பார்த்தீங்கன்னா அட கருப்பி என் கருப்பி அந்த பாட்டோட ஒரு ஃபீலிங்கும் கொடுத்துருக்காங்க. ஸோ விஷுவலாக ஒரு ஃபீலிங்கும் நம்மளுக்கு மென்டலாக ஹியரிங்காக ஒரு ஃபீலிங் கொடுக்கும்போது இது எந்த விதமான ஒரு த்ரெட்டாக இருக்கும் அப்படிங்கிறது நமக்கு கொஞ்சம் ரொம்ப ஆழமான ஒரு திங்கிங்கை கொடுக்குது. ஸோ இப்படியே இருக்கும்போது இது எதுக்கு சொல்கிறோம் அப்படின்னா, ஒரு காலகட்டத்தில் ஒரு குறிப்பிட்ட ஊர் பக்கம் பார்த்தீங்க அப்படின்னா ஒருத்தவங்க இறந்து போயிட்டாங்க அப்படின்னா அவங்களுக்கு கரகாட்டம் ஒயிலாட்டம் மயிலாட்டம் தப்பாட்டம் அப்படின்னு சொல்லி எல்லா விதமான ஒரு சடங்கு சம்பிரதாயம் பண்ணி ராஜ மரியாதையோட அடக்கம் பண்ணுறது வந்து ரொம்ப வழக்கமாக இருக்கும். ஸோ இந்த இடத்துல பண்டாரதி அப்படிங்கிற ஒரு கேரக்டர் இறந்து போயிடுறாங்க. இது எப்படி நம்ம இந்த இடத்துல ரிவீல் பண்ணுறோம் ஃபைன் பண்ணுறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஒரு பாட்டில் வர ஒரு சீனில் பார்த்தீங்கன்னா பின்னாடி ஃபுல்லாமே வந்து அந்த சாவுக்கு கட்டக்கூடிய ஒரு மாலைகள் இருக்கும். சேம் டைம் வந்து தனுஷ் வந்து இதில் என்ட்ரி ஆகிறார். என்ட்ரி ஆகும்போதே பார்த்தீங்க அப்படின்னா ஏதோ அந்த காலத்தில் ஒரு மதுவோ ஒரு கல்லோ ஒரு போதையில் அவர் நடந்து வரும்போது ஒரு வித சோகத்தில் வரும்போது எப்படி இருப்பாரோ அது மாதிரியான ஒரு ஃபீலிங்லாம் வராது. பட் ஓவரால் அந்த பாட்டை பார்க்கும்போதே தெரியும் இது வந்து ஒரு இழப்புக்கான ஒரு பாட்டு ஒரு சாவுக்கான பாட்டு அதுக்கு ஃபீல் பண்ணி பாடிட்டு இருக்காங்க அப்படின்னு தெரியும். ஸோ பண்டாரதி இறந்து போயிட்டாங்க அவங்களுக்கான பாடலாக தான் இந்த இடத்துல இருக்குது. ஸோ இந்த இடத்துல மாரி செல்வராஜ் அவருக்கான டைரக்டர் பஞ்ச் அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்கும் தெரியுமா. விஷுவல்லையே மாரி செல்வராஜ் வந்து நிறைய விஷயங்களை காட்டுவார் அப்படிங்கிற மாதிரி இந்த இடத்துல மாரி செல்வராஜ் அவரோட விஷுவல் ப்ளஸ் டைரக்டர் பஞ்ச் அப்படின்றவங்க கொடுத்துருக்காரு. அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த இடத்துல ஃபேஸ் காட்டாமலேயே செருப்பு அணியாத ஒரு கால், அந்த கால் செய்கிற ஒரு ஓட்டம் கால் ஓட்டம் செருப்பு ஒரு காலோட்டம் அது எந்த பரபரப்பில் ஓடுது அப்படின்றது ஒரு பக்கமும், இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா அதே செருப்பணியாத கால் சலங்கை அணிஞ்சிருக்கு அது கூடவே வர ஒரு 4 கால்கள் வந்து செருப்பணியாமல் எடுத்திருக்க ஒரு ஓட்டம், இதெல்லாம் எந்த பரபரப்புக்கான ஓட்டம் எதற்கான ஓட்டம், இது தாண்டி அங்கே வர வந்து ஒரு வீடு அட்மாஸ்பியராக இருக்கட்டும் அதை தாண்டி வந்து அங்கே இருக்க ஒரு சில மக்களோட மன ஓட்டங்களாக இருக்கட்டும், அவர் எடுத்திருக்க அந்த ஒரு சினிமோட்டோகிராஃபிக் அந்த விஷுவலைஸ்லாம் பார்க்கும்போது கிட்டத்தட்ட பரியேறும் பெருமாள் அந்த கருப்பி பாடலில் வந்த ஒரு சில பிளேஸ் அதே மாதிரி சேம் பஞ்ச் சேம் ஃபீல் இதெல்லாம் கொடுக்குற மாதிரியே இருந்தது. ஸோ இப்படியா பண்டாரதி பாடலில் இது ஒரு பக்கம் மாதிரி
ஆதி செல்வராஜோட பஞ்சா இருக்கும்போது சந்தோஷ் நாராயணன் அவரோட பஞ்சா அவரும் ஒரு பக்கம் பிச்சை ஏற்றி இறக்கி தேனி சைதன்யா தேவாட்ட கரெக்டான ஒரு ஃபீலிங்கை கன்வே வாங்கிட்டாரு. இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா தனுஷோட என்ட்ரி அப்படின்னு சொல்லும்போது தனுஷ் வந்து ரொம்ப கேஷுவலாக வராரு. பார்த்தீங்க அப்படின்னா ஒரு சட்டை, அதே மாதிரி ஒரு கைலி. இந்த கைலி தான் 90 கிட்ஸ் அதிகமாக பார்த்துருப்போம். இந்த கைலி வந்து அதிகமாக ஃபாரின் கைலின்னு சொல்லுவோம். இதை தாண்டி பழைய காலத்தில் நம்ம தாத்தா நம்ம பெரிய பழம் போட்டுட்டு இருந்த ஒரு கைலியாக இருந்திருக்கும். அது மாதிரியான ஒரு கைலியை கட்டிட்டு வந்து தனுஷ் வந்து நடந்து வராரு. அவர் நடந்து வரும்போதே அவர் போதையில் ப்ளஸ் வந்து கோவத்தில் இருக்கிறது தெரியுது. இது பார்க்கும்போதே தெரியுது, ஓகே இது வந்து பிற்காலத்தில், அதாவது முன்னாடி நடந்த ஒரு கதை. அந்த கதையை தான் வந்து மாரி செல்வராஜ் வந்து படமாக எடுத்திருக்காரு அப்படிங்கிற மாதிரி இருந்தது. ஸோ தனுஷ் நடந்து வராரு, நடந்து வந்து அந்த ஃபீலிங்லேயே உட்காந்துருக்காரு. அவர் உட்காந்துட்டு கொஞ்சம் நேரத்துக்கு அப்புறம் ஏமராஜா, அதாவது பண்டாரத்தியோட ஹஸ்பண்ட், அவர் வந்து அவரோட கதையெல்லாம் சொல்லி அழுதுட்டு இருக்காரு. ஒரு குறிப்பிட்ட டயத்துக்கு மேலே தனுஷ் வந்து ஏமராஜா இனிமேல் அழுவக்கூடாது நிப்பாட்டுன்றாரு. ஸோ அப்போ தான் ஏமராஜா அப்படின்றவரை இந்த இடத்துல தனுஷும் பஞ்ச் பண்ணி சொல்லும்போதே ஏமராஜாங்கிறதா அவரோட கேரக்டர் அப்படிங்கிறத தெரிஞ்சு போயிடுச்சு. ஸோ தனுஷ் அவர் வந்து இந்த படத்தில் என்ன கேரக்ட் பண்ணுறாரு, அவர் வந்து ஏமராஜாவோட சொந்தக்கார பையனா, இல்லை ஏமராஜாவோட பிள்ளையா, ஏமராஜாவோட பேரனா, இல்லை அந்த ஊரில் ஒரு தவறு நடக்கும்போது தட்டி கேட்குறவரா அப்படிங்கிறதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கும்போது இந்த படத்துலேயும் ஒரு வித சமூக உட்கருத்தை வச்சிருக்காரு மாரி செல்வராஜ் அப்படிங்கிறதுக்கான ஒரு விஷயம் இருக்குது. அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த பாட்டிலே வந்து ரெண்டு விதமான லிரிக் பிரிவுகள் இருக்குது. ஸோ ஃபஸ்ட்டு பிரிவு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த பண்டாரத்தி வந்ததுக்கப்புறம் தன்னோட வாழ்க்கை மாறி இருக்கு அப்படின்னு ஏமராஜ் சொல்லிகிட்டே இருக்கார்ல, அதில் ஃபஸ்ட் விஷயம் தன்னோட கக்கத்தில் வச்ச துண்டை தோளில் போட வச்சா, தோளில் ஏற்றி விட்டா அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ கக்கத்தில் துண்டு வைக்கிறது அப்படின்றது அதே மாதிரி நான் சொன்னதான் ஒரு குறிப்பிட்ட ஊர் பக்கம் மாரி செல்வராஜ் நிறைய இன்டர்வியூவில் சொல்லியிருப்பார். அது மாதிரி ஒரு சில குறிப்பிட்ட ஊர் பக்கம் வந்து துண்டு வந்து ஒரு சில பேர் வறும்போது தோளில் போட்டிருந்தாலோ இடுப்பில் கட்டியிருந்தாலோ அவுத்து கக்கத்தில் வச்சுக்கணும் அப்படின்றது ஒரு வழக்கத்தில் இருக்க ஒரு விஷயம். ஸோ அவர் கக்கத்தில் வச்சுக்கக்கூடிய பகுதியை அவரும், அதே நேரம் தோளில் துண்டு போடனா அதுக்கு ஒரு பிரிவினர் இருக்கக்கூடிய ஒரு ஊரில் தான் வந்து இந்த கதை களம் வந்து நடக்க போகிறதா இந்த படத்தில் வந்து ஒரு லிரிக் மூலமாக தெரியுது. ஸோ கக்கத்தில் வச்ச துண்டை எடுத்து ஷோல்டரில் போடும்போதே தெரியுது ஏமராஜா எல்லாத்துக்கும் பயந்த, எந்த பிரச்சனையும் வேணாம் அப்படின்னு இருக்கக்கூடிய ஒரு ஆளாகவும், நீ ஏன் அப்படி இருக்க, எல்லா மனுஷனுக்கும் எல்லாருமே வந்து ஈக்குவல் தான் அப்படிங்கிற மாதிரி பண்டாரத்தி ஒரு ஈக்குவலான கேரக்டர் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை இந்த இடத்துல வந்து லிரிக்கில் பிரேக் பண்ணுறாங்க. ஸோ இது ஒரு பக்கம் இருக்கும்போது இன்னொரு லிரிக் இருக்குது. அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பாதகத்தி சாதிசனம் வேல் எடுத்து வருவாங்கன்னு வாள் எடுத்து நீ காத்திருந்த அப்படின்னு ஒரு லிரிக் இருக்கும். அதாவது ஒரு ஒரு பிரிவான மக்கள் வந்து வேல் எடுத்து தன்னை குத்துறதுக்கும் தன்னை சண்டை போடுறதுக்கும் தன்னை கொலை பண்ணுறது கூட வருவாங்க தெரியும். அது தெரிஞ்சு நீ வால் எடுத்து வெயிட் பண்ணுற, ஸோ வால் எடுத்து சண்டை போட நிற்கிற அப்படிங்கிற ஒரு விஷயத்தை அந்த இடத்துல பஞ்ச் பண்ணியிருக்காரு. ஸோ இந்த ரெண்டு பஞ்சுக்கும் வந்து என்ன வித்தியாசம் இந்த படத்தில் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கர்ணன் மோஷன் போஸ்டர் ரிலீஸ் பண்ணும்போது தனுஷ் வந்து ஒரு வால் எடுத்துகிட்டு தான் வந்து நிற்பார். அந்த வால் எடுத்து நிற்கும் போது தான் வால் எடுத்து நின்று தனுஷ் வால் எடுத்து வந்து நிற்கிறாரு. ஸோ ஏதோ ஒரு விஷயத்தை எதிர்த்து இந்த இடத்துல குரல் கொடுக்குற மாதிரி தான் இந்த படமும் இருக்கும் அப்படிங்கிற வந்து இந்த பாட்டு மூலமாக பண்டாரத்தி புராணம் மூலமாக கிட்டத்தட்ட ஒரு 40% கன்ஃபார்மான ஒரு விஷயமா இருந்தது. இதை தாண்டி இன்னொரு விஷயம் என்னன்னா, இப்படியா பண்டாரத்தி தன் வாழ்க்கையில் வந்து தன்னை ஹை பிச்சுக்கு ஏற்றிட்டு போயிட்டா அப்படின்னு சொல்லிட்டு இருக்க சந்தோஷ் நாராயணன் ப்ளஸ் மாரி செல்வராஜ் ப்ளஸ் ஏமராஜா இவங்களோட ஃபீலிங் ஒரு பக்கம் இருந்துகிட்டே இருக்கும்போது பண்டாரத்தி ஏன் இறந்து போனா அப்படிங்கிற ஒரு லிரிக்கை வந்து கடைசியாக ஒரு ஃபீலிங்கில் இறக்கி விடுறாரு. என்ன பிசாசு பிடிச்சதோ, என்ன பேய் வந்துச்சோ உடம்புக்குள்ள பண்டாரத்தி உடம்புக்குள்ள தெரியல, ஆனால் கேட்டால் காலரான்னு சொல்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு இந்த இடத்துல சொல்கிறாங்க. ஸோ காலரா நோய் வந்து பண்டாரத்தி இறந்து போகிறாங்க அப்படின்றதான் இந்த பாட்டோட எண்ட் ஆகுது. ஸோ இந்த காலரா நோய் வந்து இறந்து போகிறனால பண்டாரத்திக்கு காலரா நோய் எப்படி வருது, இது வந்து அவங்களுக்கு வந்து செலுத்தப்படுதா, காலரா நோய் வந்து அவங்களுக்கு வந்து குறிப்பிட்டு செலுத்தப்படுதா, ஒருவேளை அசுரன் படத்தில் வந்து ஒரு இடத்துக்காக ஒரு குடும்பத்தை டார்கெட் பண்ணக்கூடிய ஒரு பிரச்சனையாக இருக்கட்டும், பரியரும் பெருமாள் வந்து நாய் வளர்த்ததுக்காகவும் அந்த ஊருக்காகவும் நடந்த ஒரு பிரச்சனையாக இருக்கட்டும், ஸோ இது மாதிரி அந்த ஊரில் ஒரு இட பிரச்சனையா, ஒரு உரிமை பிரச்சனையா, ஏதோ ஒரு மனித குரல் பிரச்சனையாக தெரியல, எந்த பிரச்சனைக்காக இந்த பண்டாரத்தி கொலை செய்யப்படுறாங்க, பண்டாரத்தியை கொலை செஞ்சால் அவங்களுக்கு ஒரு நோயை ஏவி விட்டால் இது மூலமாக அந்த சமூகத்தை சார்ந்த மக்கள் அமைதியாக இருப்பாங்க அப்படிங்கிறதுக்காக இது த்ரெட்டன் மூவியாக எடுக்க போகிறாங்களா அப்படின்றது இந்த பண்டாரத்தி பாடல் மூலமாக க்யூரியாசிட்டி நம்ம கொடுக்கப்பட்டிருக்கு. ஸோ அடுத்த ஒரு சிங்கிள் வரும்போது கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா பரியரும் பெருமாள் வந்து அட கருப்பி என் கருப்பி அப்படிங்கிற ஒரு பாட்டாக இருக்கட்டும், அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நான் யார், இந்த ரெண்டு பாட்டும் வந்து ஒரு ஜேர்னலில் இருக்கும். சேம் டைம் பொட்டக்காட்டில் பூவாசம் அப்படிங்கிற ஒரு பாட்டும் வா ரயில் வீட போகலாமா, இந்த ரெண்டு பாட்டும் ஒரு வித்தியாசமாக இருக்கும். ஸோ இப்படி தான் வந்து பண்டாரத்தி பாடலையும் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கண்டா வர சொல்லுங்க இந்த ஒரு பாடலையும் நான் பார்க்குறேன். ஸோ இந்த ரெண்டு பாட்டை பார்த்தும் இந்த பண்டாரத்தி பாடல் புராணம் பாடல் பார்த்துட்டும் நான் ஓவராலாக உள்ள இன்டெப்த்தாக பார்த்த விஷயங்கள்லாம் இதுதான். ஸோ ஓவராலாக எப்படி பண்டாரத்தி மூவ் ஆகி போகுது, பண்டாரத்தி பண்டாரத்தின்னு சொல்கிறோம் அப்படிங்கிறப்ப ஏ பண்டாரத்திங்கிறது தான் இந்த பாட்டோட கோர் அப்படிங்கிறது தானே, இந்த படத்தோட கோராக இருப்பாங்க நான் நினைக்கிறேன். சேம் டைம் இந்த இடத்துல வந்து ஒரு ஹீரோயின் அப்படிங்கிற மாதிரி ஒருத்தவங்களை காட்டுறாங்க, அவங்க எந்த இடத்துக்கு லீடாக இருப்பாங்கன்னு தெரியல. பட் எண்ட் ஆஃப் த சாங் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு டைட்டில் போட்டு முடிக்கிறாங்க, அது என்ன அப்படின்னா காதலே பிரபஞ்சத்தின் வெளிச்சம் அப்படின்னு சொல்லி.
ஸோ கோர் ஆஃப் த லவ், இந்த லவ் வந்து யாருலேருந்து யாருக்கு வருது, பண்டாரத்தி மேலே ஏமராஜா வச்சிருந்த காதலா, இல்லை தனுஷ் வந்து ஹீரோயின் மேலே வச்சிருக்க காதலா, எதனால இவங்க வாள் எடுக்கிறாங்க, வேலை எடுக்கிறாங்க, எதனால இந்த பிரச்சனை வருது, இது யாரோட ஃபியூச்சரை சொல்லுது, யாரோட பாஸ்டை சொல்லுது, யாரோட ப்ரெசென்ட் அந்த படத்தில் காட்டப்போகுது அப்படிங்கிறத அடுத்த சிங்கிள் வந்து அது மூலமாக கொஞ்சம் பிரேக் டவுன் பண்ணி ஏதோ ஒன்று பண்ணி சொல்லிடுறோம். இதை தாண்டி இந்த படத்தோட டீச்சருக்காக ட்ரைலருக்காக நாங்களும் ரொம்ப ஈகராக வெயிட் பண்ணுறோம். இதை பற்றின கருத்துக்கள் உங்களுக்கு எதனா இருந்தால் கண்டிப்பாக கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் சினி சமூகம் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அடுத்து ஒரு பிரேக் டவுனோட அடுத்த ஒரு கண்டனோட உங்களை வந்து பார்க்குறேன். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் விஜய் டாமினிக்.